வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கான பருப்பு பூரணம் வச்சு ஒரு மோதகம்தான் பண்ண போகிறேன். வாங்க, இந்த மேல் மாவு உடையாமல் காயாமல் சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க, நார்மலாக கடையில் விற்கிற பச்சரிசி மாவு, சிவப்பு பச்சரிசி கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கிறேன். அதுலேயே வெள்ளை நார்மல் பச்சரிசி மாவு, இது ரெண்டும் ஒவ்வொரு கப்பு எடுத்துருக்கிறேன். முக்கால் கப்பு தேங்காய்ப்பூ, இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ரெண்டு கப்பு மண்டவள்ளம், பாகு மண்டவள்ளம் தான் எடுத்துருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். தேவையான அளவு நெய்யும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடுவோம், நெய் விட்டுக்கிடுவோம். இப்போது இந்த தேங்காய் பூவை போட்டு நம்ம கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போது இந்த பாகு வைக்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் அதுக்கு முங்குற அளவு தண்ணி கொஞ்சம்தான் சேர்த்துருக்கிறேன். இது கரையட்டும். இதில் கல் மண் எதுவும் இருக்காது, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மண்டவளத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்கில் வடிகட்டிக்கிடுங்க. இப்போது இது கரைஞ்சிடுச்சு நல்லா. இப்போ இந்த பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம்ல பூரணத்துக்குள்ளதை, அதையும் இதோட சேர்த்துருவோம். இப்போ இந்த பாகில் வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளதளன்னு இருக்கக்கூடாது, மீடியமாக நமக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்ல கல் கணக்காக இருக்கும். அதனால் நம்ம வைக்கிறத கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கிடணும், ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துக்கிடுவோம். இதில் ஒரு ஸ்பூன் எள்ளு மட்டும்தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல தளதளன்னு கொதிச்சு வந்திருக்கு. போதும், இந்த சட்டி சூட்லேயே இன்னும் கொஞ்சம் இஞ்சிரும், இஞ்சி கொஞ்சம் நெகிழ்ச்சியாக ஓரளவு நெகிழ்ச்சியாக இருக்கும். இருக்கட்டும். இப்போது நான் எடுத்துருக்கிற அளவுக்கு மூணு கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த பூரணம் மூடி கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே கொஞ்சம் இருக்கும், அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைகிறதுக்கு எடுப்போம். இப்போ இதில் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிற மாவில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோம். வாசத்துக்கு நெய் சேர்க்குறேன். இப்போ ஒரு சின்ன டிப்பு உப்பு சேர்த்துக்கிடுவோம், நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்தாக்கில். இதை ஃபஸ்ட்டு கலந்துக்கிடுவோம். இதை இப்படி கலந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றுக்கும் வெண்ணி ஊற்றி கிளறிக்கிடுவோம். இந்த வெண்ணி ஊற்றி கிளறும்போது ரொம்ப தளதளன்னு இல்லாமையும் ரொம்ப இறுக்கமாகவும் இந்த மாவு பிசையக்கூடாது. மாவு இந்த வெண்ணிலேயே வெந்துடும், அந்த அளவு நம்ம வெண்ணியை கொதிக்க வச்சு இதில் சேர்க்குறோம். அதனால் நம்ம உடனே கையை வச்சு இதை பிசைய முடியாது. அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டு அவ்வளோ இடத்துலையும் இந்த தண்ணி படுற மாதிரி, வெண்ணி படுற மாதிரி நல்ல மாவை கிளறி வச்சுருவோம். அவசரப்பட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டாலும் நெல்லு நெல்லுன்னு வந்துடும்.
இப்போ ஓரளவு பிசைஞ்சி வச்சிட்டோம். இது இருக்கட்டும், இந்த ஹீட்லேயே இந்த மாவு வேகட்டும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் அதே மாதிரி பிசைஞ்சு விடுவோம். ஸ்பூன்னுட்டு தான் கிளறி விட போகிறோம், கைட்டு பிசைய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக நம்ம வெண்ணி சேர்த்துட்டு கிளறுவோம். அவசரப்பட்டு வேகமாக கிண்டுறோன்னு கிண்டுனோம்னா இது பக்குவம் வராது. நான் எடுத்துருக்கிற அளவில் தண்ணி கொஞ்சம்தான் மிஞ்சும், கரெக்டாக இருக்கும். இப்போது இதையும் மூடி வச்சுருவோம். இப்போது அந்த வெள்ளை மாவை எடுத்து லேஸ் சூட்டில் இருக்கும், நம்ம கை பொறுக்கிற அளவு சூட்டில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நமக்கு ஒன்று போல் பிசைஞ்சிக்கலாம். தேவைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். அப்போ கையில் ஒட்டாமல் வரும், இல்லை நெய் வேற நெய் வேணால் தொட்டுக்கலாம். சூடு இருக்கும், அந்த சூட்டோடு தான் நம்ம இந்த மாவை பிசையணும். ஆற விட்டுறக்கூடாது, சூட்டோடையே பிசைஞ்சிக்கிடணும். இந்த டிப்ஸை வந்து பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது, சிரமத்தை பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு மூடி வச்சுருவோம். மேலே காயக்கூடாதுங்கிறதுக்காக மேலே நல்ல நல்லெண்ணெய் தொட்டு மூடி வச்சுருவோம். இப்போ இந்த மாவையும் இதே மாதிரி ஒன்று போல் மேற்கொண்டு நான் தண்ணியே சேர்க்கலை, அதே அளவில் உள்ளதை அப்படியே வச்சு பிசைகிறேன். ஏன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஊற்றின தண்ணி. இதுவும் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது, நம்ம அதே சூட்டில் வச்சு இதையும் பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கையில் எண்ணெய் தடவிக்கிடுவோம். எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சோம்னா ஒன்று போல் கையில் ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோதான், கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ இப்படி பிசைஞ்சு நம்ம வச்சோம்னா இது நம்ம கொழுக்கட்டையாக பிடித்து வைக்கும்போது கீரல் விழாது, காயமும் செய்யாது, நம்ம சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், மேலே எண்ணெய் தடவிட்டு வச்சோம்னா இது காயாது. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போது நம்ம பூரணத்தை இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ பூரணத்தை பார்த்தோம்னா பாருங்கள், அப்போ இருந்ததுக்கும் இப்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியாக நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இருந்தால்
நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க அச்சியில் எண்ணெய் தடவிக்கிடுவோம். அச்சி இல்லை அப்படின்னாலும் நம்ம உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சு மோதகத்தை பண்ணிடலாம். இப்போ இந்த அச்சியில் நான் ஒரு ரெண்டு பண்ணுறேன். நல்ல ப்ரெஷ் பண்ணிவிட்டு மேலே வெளியில் வர்ற மாவை எடுத்துருவோம். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை வச்சு பூர்ணத்தை உள்ளே வைப்போம். வெளியில் எங்கேயும் வெளியில் வரல, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மேலே கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா மூடி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். நான் என்கிட்ட இருக்க அச்சியில் ரெண்டு வகை இருக்குது, அதை வச்சு நான் செய்திருக்கேன். அது போக நார்மலாக நம்ம உருட்டி உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சு நம்ம நார்மலாக உருட்டுறதையும் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாவில் ஒன்று பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது உடையவும் செய்யாது, கீறவும் செய்யாது. மாவும் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா செல்வகோமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த அச்சிலையும் செய்து எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் காமிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிடும். அதனால் நான் இதை எடுக்கலை. இப்போ எல்லாத்தையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே உள்ள தட்டில் இதை வச்சு ஆவியில் ஒரு 20 நிமிஷம் இது வெந்து எடுப்போம். இப்போ எடுத்துட்டேன். ஒன்று போல் கீறாம நல்லா வந்திருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.